செம்பலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புனித வெள்ளியை நாம் இன்று கொண்டாடுகிறோம். யோவான் நற்செய்தி பிரிவு 18:1 19வது பிரிவு 42வது வசனம் வரைக்கும். தெருவோரத்தில் ஒரு வியாபாரி வண்ண வண்ண படங்களை கூவி கூவி விற்று கொண்டிருந்தார். சாமி படங்கள், அரசியல் தலைவர்களுடைய படங்கள், இயற்கை காட்சிகள், இன்னும் எண்ணற்ற விதங்களிலே படங்கள் விற்பனையாகிக் கொண்டிருந்தன. பரபரப்பான விற்பனை. மாலை நேரத்தில் ஒரு சிறுவன் கண் தெரியாத ஒருவரை அழைத்து கொண்டு தெருவோரம் வருகிறான். அந்த கடையை பார்க்கிறான். அனைத்து படங்கள் விற்ற பிறகு ஒரே ஒரு படம் மட்டும் பாக்கி இருந்தது. அது என்ன படம்? அந்த பார்வையற்றவர் கேட்கிறார், தம்பி என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஒரு படத்தை பார்க்கிறேன், ஒரே ஒரு படம் தான் இருக்கிறது, விற்பனை ஆகாமல் இருக்கிறது என்று சொல்கிறான். என்ன படம்? இயேசு சிலுவையில் மரித்து தொங்கக்கூடிய ஒரு காட்சி உள்ள படம். முழுமுடி சூட்டப்பட்டிருக்கிறது, ரத்தம் சொட்டு சொட்டாக வந்த நிலையில் தத்ரூபமான ஒரு காட்சியாக அந்த படம் இருந்தது. ஆனால் அதை யாரும் வாங்க முன்வரவில்லை என்று சொன்னார். நாம் வாங்குவோம் என்று சொல்லி அந்த பார்வையற்றவர் சென்று கேட்கிறார். வியாபாரி சொல்லுகிறான், உனக்குத்தான் கண் தெரியாதே, உனக்கு எதற்கு இந்த படம்? அந்த பார்வையற்றவர் சொல்லுவார் பல நேரங்களில் பார்வையுள்ள நீங்கள் பார்ப்பதை விட பார்வையற்றவர்கள் நாங்கள் உணர்ந்து கொள்வது அதிகம் என்று சொன்னார். பலர் பிச்சையிட்ட பாத்திரத்திலிருந்து பணத்தை எடுத்து அதை கொடுத்து படத்தை வாங்கி நெஞ்சார அவர் தழுவிக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, சிலுவையின் மகிமை மங்குகிறதா? தியாக உணர்வு மந்தமாகிறதா? நமக்காக கடவுளே இறங்கி வந்து சாகிறார் என்றால் அது சாதாரண காரணம் அல்ல, காரியம் அல்ல. நம்மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இத்தகைய கொடிய வேதனை அனுபவித்து மரணிக்க முடிந்தது. உலக போக்கை பார்க்கின்ற பொழுதும் மக்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை பார்க்கும் பொழுதும் யாரும் எதிலும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்காமலேயே உண்டலாம் என்று ஆசிக்கிறார்கள். தியாக உணர்வு என்கின்ற ஒரு மேலான தன்மை இல்லாது போன காரணத்தினால் குடும்பத்தில் பல பல பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், புரிந்து கொள்ளாத தன்மையை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது, வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் நிச்சயமாக தியாக உணர்வு வேண்டும் என்று ஆசிக்கிறார். ஒரு விதமான கன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். எங்கும் இன்பம், எதிலும் இன்பம். நம்மை பார்த்து யாராவது ஒருவர் கோபமாக பார்த்து விட்டாலே பிடிக்காத நிலையிலே உறவுகளை வெறுத்து வாழக்கூடிய ஒரு சூழலில் இதோ இன்று இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவருடைய சிலுவையை முத்தி செய்ய காத்திருக்கிறோம். வெறும் வழக்கமான வழிபாடா அல்லது உண்மையிலேயே என் ஆண்டவர் இயேசு எனக்காய் சிந்திய இரத்தத்தை என் கண்களில் பூசிக்கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு பக்தியோடு சேர்ந்த மனமாற்றத்தோடு வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறேனா? சிலுவை ஆராதனையில் மட்டும் பரிதாப பார்வை பார்த்து கொண்டு முத்தி செய்து வீடு செல்ல ஆசிக்கிறேனா? துன்பத்தின் வழிதான் இன்பம், கஷ்டங்கள் மத்தியில்தான் வெற்றி, கஷ்டமாக உழைத்தால்தான் வளமை கூடும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை என்கின்ற பாரமான சுமையை தாங்கி வெற்றி வீரராய் அந்த சாவை எதிர்கொண்டு எனக்கு வாழ்வளித்திருக்கிறார். என்னுடைய தியாக உணர்வினால், தியாக செயல்களினால் நான் யாரை வாழ வைத்திருக்கிறேன்?